வணக்கம் நேயர்களே, உங்கள் வாழ்வின் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிகாட்டுகின்ற பிசினஸ் டைரி நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம். செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும் என்கிறது திருக்குறள். நாம் எதை எதை செய்ய வேண்டுமோ, ஒரு செயலை ஆற்றும் பொழுது எதை எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதை செய்தாலும் அந்த செயல் கெட்டுவிடும். எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய தவறினாலும் நாம் மேற்கொண்ட செயல் கெட்டுப்போய்விடும் என்று எச்சரிக்கிறது திருக்குறள். இது அப்படியே எல்லா வகையான முதலீடுகளுக்கும் பொருந்தி வருகிறது. முக்கியமாக பங்குச்சந்தை முதலீட்டிலே செய்யக்கூடாததை நாம் தவிர்க்க வேண்டும், செய்ய வேண்டியதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு செய்யக்கூடாதது என்றால் பயத்தின் காரணமாகவோ பங்கை விற்பதோ அல்லது பேராசை காரணமாக பங்குகளை வாங்குவதோ கூடாது. அதேபோல் செய்யக்கூடியது கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போன்ற தொழில்நுட்பங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். இது போன்ற உத்திகளை எல்லாம் உங்களுக்கு சொல்வதற்காக, உங்களது கேள்விகளுக்கு உரிய விளக்கங்கள் அளிப்பதற்காக, பதிலளிப்பதற்காக நமக்கு ஈரோட்டிலிருந்து பங்கு வர்த்தக ஆலோசகர் திரு ஸ்ரீதர் நிதின் அவர்கள் இன்றைய சிறப்பு விருந்தினராக நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அவர் 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பங்கு சந்தை வர்த்தகத்திலே அனுபவம் உடையவர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் பங்கு சந்தை பங்கு வர்த்தகம் தொடர்பாக விழிப்புணர்வு முகாம்களை நடத்தி வருபவர் நூற்றுக்கணக்கான முகாம்களை நடத்தியிருக்கிறார். மேலும் பண்டக சந்தை, FNO என்று சொல்லக்கூடிய ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஆகிய பிரிவுகளிலுமே அவர் கைதேர்ந்தவர். அவர்கள் இன்றைய தினம் நமது சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார். அவர்களை உங்கள் சார்பிலும் நமது புதுயுகம் தொலைக்காட்சியின் சார்பிலும் முதற்கன் வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய குரலில் சொன்ன மாதிரி செய்யக்கூடாதில் ஆரம்பிப்போம், டோன்ஸில் ஆரம்பிப்போம். ஏன்னா அதில் தான் வந்து நிறைய பேர் மாட்டிக்கிறதே, பங்கு சந்தைகளில் டோன்ஸில் தான் மாட்டிக்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் ஒரு பங்கு வர்த்தகத்தை இறங்குகின்ற ஒரு சாதாரண முதலீட்டாளர் எதை செய்யக்கூடாது அப்படின்னு வரிசைப்படுத்துவீங்க? அதாவது எதை செய்யக்கூடாதுன்னா, நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 25,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், அந்த அது வந்து நம்ம ஃபியூச்சர்ஸ்க்கு தேவைப்படாது அப்படின்ற ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறது. அதை வந்து நம்ம ஒரு 5000 ரூபாய் ஸ்டாப்லாஸ் வச்சுக்கணும். அந்த ரிஸ்க் எடுக்கிற அமௌண்ட்லேயே 5000 ரூபாய் ஸ்டாப்லாஸ் வச்சுட்டு எதிர்பாராதமாக தின வர்த்தகத்தில் அந்த 5000 ரூபாய் நஷ்டம் அடைஞ்சால் கூட 20,000 ரூபாய் நீண்டகால முதலீட்டுக்கு முதலீடு செஞ்சு அந்த 5000 ரூபாய் ரெக்கவர் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 5000 ரூபாய் ரிஸ்க் எடுத்து அதை லாஸ் ஆகிட்டு திரும்பி மேலும் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை தவிர்த்துடணும். அதாவது மேலும் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது உடனடியாக நமக்கு தேவையில்லை, திரும்பி வரணுங்கிற அவசியம் இல்லைங்கிற பணத்தை தான் இதில் முதலீடு செய்யணும். நமக்கு உடனடி தேவை. சில பேர் கடன் வாங்கி கல்யாணம் மாதிரி கடன் வாங்கி முதலீடு செய்வாங்க, அது போல பண்ணக்கூடாதுங்கிறீங்க. சிக்ஸை வந்து கடன் வாங்கி முதலீடு செய்வது தவிர்த்து. சரி, வேறு என்ன தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்? வேறு தவிர்த்த வேண்டியது தின வர்த்தகத்தை வந்து ஃபஸ்ட்டு முதலில் உள்ள வரும்போது ஒரு 3 மாத காலத்துக்கு அவாய்ட் பண்ணிக்கணும். ஒரு முதலீட்டு அடிப்படையில் முதலீடு செய்ய நம்ம ஆலோசனை சொல்கிறோம். அந்த முதலீட்டு அடிப்படையில் முதலீடு செய்யும்போது ஒரு சிறிய ப்ராஃபிட், ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் லாபம் வரும்போது அந்த ப்ராஃபிட்டுக்கு ரிஸ்க் எடுக்கலாம். முதலீட்டுக்கு ரிஸ்க் எடுக்கிறத விட ப்ராஃபிட்டுக்கு ரிஸ்க் எடுக்கலாம். ப்ராஃபிட்டுக்கு ரிஸ்க் எடுத்தோம்னா நமக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. நம்ம முதலீடு வந்து எப்பயுமே தக்க வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அப்புறம் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி, நம்ம குரலில் குறிப்பிட்ட மாதிரி உங்களை கேட்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை வந்து சரிவு இருந்தது. 2 தினங்களில் மட்டுமே ஒரு கிட்டத்தட்ட 1000 புள்ளிகள், இன்றைக்கி கொஞ்சம் ஏற்றமாக இருக்குது. கொரோனா ஆரம்பித்த பிறகு பார்த்தீங்கன்னா மிகவும் தாழ்ந்து இருந்தது. ரொம்ப அதை பாதிக்கப்பட்ட மார்ச் மாதம் 7511 நிஃப்டி. சரி, 14,000. ஆமாம், 14753. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 மடங்கு வளர்ச்சி. லாபத்தை பதிவு செய்வாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு 3000 புள்ளிகள் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3000 பாயிண்ட்ஸ் இன்னும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதலீட்டாளர்கள் வந்து கொஞ்சம் பொறுமை காக்கணும். இல்லை, என்னோடய கேள்வி என்னென்னா, அவங்களுடைய தவறு எங்கே அப்படின்னா, ஏற்கனவே இறங்கியது அல்லவா, அதே போல் ஏற்கனவே நேற்றுக்கு முந்தானத்துக்கு இறங்கும் பொழுது கையில் இருக்கிறதெல்லாம் படப்படம் விற்றுறாங்க. அதுபோல் விற்பது சரியான நடவடிக்கையா? என்ன செய்யணும் குறையும் போது? என்ன செய்யணும் குறையும் போது? ஏற்கனவே லாபமாக இருந்தால் லாபத்தை பதிவு செஞ்சுக்கணும். இன்னும் வந்து 2000 புள்ளிகள் இறங்கும் போது, நம்ம நேற்றே சொன்னோம், டாடா மோட்டர்ஸ் வெறும் 70 ரூபாய் இருந்தது, 300 ரூபாய் 310 ரூபாய் போயிருக்கு. இப்போ 260 ரூபா 270 ரூபா வரும்போது இந்த கீழே வாங்கியிருந்தால், ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாலும் சரி, 150 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாலும் சரி, நம்ம லாபத்தை பதிவு செஞ்சுக்கணும். லாபத்தை இன்னும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இன்னும் வந்து இறங்கிட்டு தான் போகும், திரும்பி 200 ரூபாய்க்கு போகத்தான் செய்யும். வாங்கின ரேட்டு வரும், அடுத்து மைனஸும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். அதனால் லாபத்தை வந்து ஏற்கனவே நீங்கள் 300 ரூபா போயிருந்து நம்ம விற்காமல் விட்டுருந்தோம், 250 ரூபா இருந்தால் கூட நம்ம விற்றுறணும். சரி, இப்போ இன்னொன்று என்ன செய்வாங்க அப்படின்னா, இன்றைக்கி விலை ஏறுது,
இன்னைக்கு விலை ஏறின உடனே கண்ணை மூடிட்டு எதெல்லாம் ஏறுதோ எல்லாத்தையுமே வாங்கி போட்டுருவாங்க. அப்படி செய்யலாமா? அப்படி செய்யக்கூடாது. அதாவது டோட்டல் தின வர்த்தகத்தில் நம்ம ஒரு நேற்றைய என்ன மார்க்கெட்டு எவ்வளோ ஏறி இருக்கு இறங்கியிருக்கு, அந்த பங்கின் மாற்றங்கள் என்ன ஆயிருக்கு, அது வந்து திரும்பி அகைன் வந்து நாளைக்கு ஏறுமா, அது பல டேட்டாஸ் எடுக்கணும். அது கேண்டில்ஸ் கடந்த ஒரு வருட மூமெண்ட்ஸை நம்ம பார்த்துக்கணும்னு வச்சுங்களேன். எப்பயுமே வந்து லோயர் லெவலில் தான் பர்ச்சேஸ் பண்ணணும். எப்பயுமே லோயர் லெவலில் பர்ச்சேஸ் பண்ணால் தான் ஹையர் லெவலில் சேல் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம எப்பயுமே வந்து சிறு முதலீட்டாளர்கள் வந்து ஹையர் லெவலில் பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி வந்து எகைன் வந்து ஒரு லோயர் லெவல் காட்டும். அப்போ வந்து அவங்க பேனிக்கில் இருக்கிறத பாதி பணம் ஆயிரும். 25,000 ஒரு 15,000 ஆகும்போது டோட்டலாக விற்றுருவாங்க. விற்ற வாட்டி திரும்பி வந்து அது 30,000 35,000 மாதிரி போகும். அவங்க எதை விற்கிறாங்களோ அதுவே ஏறி இருக்கும். கண்டிப்பாக உடனே அது ஏறும்போது கூட பயப்படுவாங்க. கொஞ்சமாக ஏறும்பொழுது நல்ல பங்காக இருக்க வாங்கலாம்னு பார்க்க மாட்டாங்க. அது ஏறி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு உச்சாணி கும்பலில் போனோடனே அப்போ போய் இப்போ வாங்கலாமேனு வாங்குவாங்க. குறைந்த உடனே அது கொஞ்சம் இறங்க ஆரம்பிக்கிறதுக்கு பயந்து போய் நஷ்டத்தில் விற்றுருவாங்க இல்லையா. அப்போது அந்த நஷ்டத்தில் விற்பதை தவிர்ப்பதற்கு ஒரு ஸ்டாப் லாஸ் அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க இல்லையா. அந்த ஸ்டாப் லாஸோட முக்கியத்துவம் என்ன, எவ்வளோ பர்சன்டேஜுக்கு வைக்கலாம், அந்த ஸ்டாப் லாஸோட நுட்பத்தை சொல்லுங்களேன். அதாவது ஸ்டாப் லாஸ்ங்கிறது, அதாவது நம்ம ஏற்கனவே வந்து பயம் பேராசை இந்த இரண்டை தவிர்த்து, நம்ம குரலில் சொன்ன மாதிரி இரண்டை தவிர்த்து தான் மார்க்கெட்டில் இறங்குறதுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். மார்க்கெட்டில் லைவ் ட்ரேடிங்கில் இருக்கும்போது மனநிலை மாறக்கூடாது. நம்ம என்ன எடுத்து என்ன ஃபிக்ஸ் பண்ணி நம்ம உள்ளே வரமோ அதுதான் வந்து எப்பயுமே வந்து ஃபிக்ஸாக இருக்கணும். அது வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடாது. ஸ்டாப்லஸ் வந்து 25,000 நீங்கள் முதலீடு செஞ்சோம்னா 5,000 ஸ்டாப்லஸ். நம்ம கேபிட்டல் எப்போ 5,000 வருதோ, அதாவது 25,000 5,000 மைனஸ் ஆகி 20,000 வருதோ, அப்போ நம்ம எக்ஸிட் ஆகிக்கணும். நீங்க வந்து திரும்பவும் தின வர்த்தகம் நிறைய சொல்றீங்க. தின வர்த்தகம் எனக்கு போறது வரைக்கும் ஒரு சாதாரண முதலீடு பண்றோம். 5,000 ரூபாய் நீண்ட கால முதலீட்டுல இன்வெஸ்ட் பண்ணணும். திரும்பி வந்து தின வர்த்தகம் என்ன போறது வரைக்கும் ஒரு சாதாரண முதலீட்டாளருக்கு எடுத்து கிட்டு பிள்ளைய ஒரு என்ன சொல்ற ஒரு சூடான ஒரு பதார்த்தத்துல போய் நடுவில் போய் கை வைக்கிற மாதிரி கை வச்சா கையை சுட்டுக்கும். முதல்ல ஓரத்துல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதில் முதலீட்டு அடிப்படையில் இன்வெஸ்ட் பண்ணோம். 25,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கை ஒரு ரெண்டாக பிரித்து 12,500 ரூபாய்க்கு ரெண்டு ஸ்டாக்ஸ், ஒன்று பேங்கிங்ஸு அல்லது மோட்டார். அப்போ என்ன மூவ்மெண்ட் இருக்குது, மோட்டார் செக்டர்ஸ் இப்போ மூவ்மெண்ட் இருந்தனா மோட்டார் செக்டர்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். மோட்டார் செக்டரில் எது தலைச்சிறந்த நிறுவனம் அல்லது ஐடி எடுத்துட்டோம்னா டிசிஎஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். நல்ல டிவிடன் தொடர்ச்சியாக காலாண்டுகளுக்கு ஒரு வருடத்திற்கு 4 முறை டிவிடன் கொடுத்துட்ருக்கு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஷேர்ஸு ஒரு 4 ஷேர் 5 ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும். சிறு முதலீட்டாளர்கள் சும்மா 10 ரூபாய் 5 ரூபாய் 20 ரூபாய் அந்த ஷேர்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறத முற்றிலும் தவிர்த்துடணும். இல்லை, இப்போ செய்யக்கூடியதுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. செய்யக்கூடியது வந்து டிவிடெண்ட் தரக்கூடிய பங்குகள், அடிப்படை வலுவாக இருக்கக்கூடிய பங்குகளை தேர்ந்தெடுக்க நீண்ட காலம் முதலீடு பண்ணணும். அப்போது அதற்கு வேறு வேறு எப்படி கண்டுபிடிக்கிறது, அடிப்படை வலுவாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கோ இல்லை டிவிடெண்ட் தரது அப்படிங்கிறத வந்து எப்படி ஒரு சாதாரண முதலீட்டாளர் தெரிந்து கொள்ளலாம், எப்படி அதை கண்டறிகிறது, ஒவ்வொரு சொல்லுங்கள். ஒவ்வொரு காலாண்டு முடிவுகளில் ரிசல்ட் பார்க்குறோம். கடன் இல்லாத நிறுவனமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கடன் இல்லாத நிறுவனமாக இருக்கணும். இரண்டாவது அதனுடைய வரவு செலவு அறிக்கைகள் தாக்கல் செய்வது, ஒவ்வொரு காலாண்டு அறிக்கையும் நம்ம வாட்ச் பண்ணணும். ப்ராஃபிட்டில் இயங்குதான்னு பார்க்கணும். ரெண்டு தான் முக்கியமாக பார்க்கணும். கடன் இருக்கக்கூடாது, நான் தொடர்ந்து ப்ராஃபிட் ஏறுமுகத்தில் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். நிஃப்டியில் இருக்கிறதான்னு பார்க்குறது கூடுதலாக சிறப்பு தரும். சரி, அதே போல் சில பேர் வந்து குறியீடுகள் ஏறி இருக்குது அப்படின்னா இன்றைக்கி ஏறிடுச்சு அப்படின்னா எந்த பங்குகளை வேண்டுமானாலும் வாங்கிக்கொள்ளலாம் அப்படிங்கிற குறியீட்டுகள் ஏறி இருக்குது, குறியீட்டுகள் இறங்கி இருக்கு. கண்டிப்பாக குறியீட்டுகள் ஏறி இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் விழுகின்ற பங்குகளும் இருக்கு. அதை வந்து நம்ம வாங்க முடியாது. அப்போ விலை சரிவு ஏற்படுது அப்படிங்கறனாலே தவிர்க்கக்கூடிய பங்குகளும் கிடையாது இல்லையா. அப்போ ஒரு பங்குகளை, சிறந்த பங்குகளை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு கலை. இப்போ நீங்க வந்து நிறைய இடத்துல விழிப்புணர்வு முகாம் நடத்திருக்கீங்க. அப்போ பங்குகளை தேர்ந்தெடுப்பதற்கு நீங்க சொல்லக்கூடிய உத்தி என்ன, அதை எப்படி கண்டறிவது? பங்குகளை தேர்ந்தெடுப்பதற்கு நம்ம என்எஸ்சியே வந்து 50 பங்குகளை தொகுத்து வச்சிருக்காங்க. சென்செக்ஸு 30 பங்குகள் தொகுத்து வச்சுருக்காங்க. நம்ம அதில் வந்து ஈஸியாக போயிட்டோம்னா நம்ம அனலைஸ் பண்ண தேவையில்லை. அதுலேயும் வந்து ஒரு சில நிறுவனங்கள் இறங்குதுன்னா வீழ்ச்சி, அதாவது அதனுடைய கேபிட்டல் குறைஞ்சதுன்னா உடனே வெளியேற்றிட்டு நல்ல சிறந்த பங்குகள் தான் அதில் இடம்பெறாங்க. உதாரணத்துக்கு கடந்த 21ஆம் தேதி சென்செக்ஸ் 50,000 புள்ளிகளை டச் பண்ணிச்சு. இதே வந்து 1986 509 புள்ளியில் ஆரம்பிச்சுது. ஓ ஓகேங்களா, 509 புள்ளிங்க 50,000 புள்ளிங்க. சாதாரண ஒரு 10,000 ரூபாய் 1986 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா 90 லட்சம் வந்திருக்கு. இதே காலகட்டத்தில் தங்கம் வந்து 34 மடங்கு தான் வந்து கெயின் ஏறி இருக்கு. அதை அதனால நீண்ட கால முதலீட்டில் நம்ம முதலீடு செய்யணும். பிளஸ் வந்து அந்த சென்ஸ் நம்ம வச்சிருக்கிற பங்கு சென்செக்ஸ் இருக்குதான்னு பார்க்கணும். ஓகே, ரொம்ப அருமையாக விளக்கம் கொடுத்துட்டு வரீங்க. வணக்கம் சார். உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார். சரவணன், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். கேளுங்க சார்.
என்னோட கேள்வி என்னன்னா என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி இருக்குங்க. ஆமா, ஆனா என்எஸ்சியில் தான் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்றாங்க, பிஎஸ்சி வந்து நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க, அதாவது ஏஜென்ட் உள்பட. சரி சரி, அது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி வந்து என்னன்னா வந்து ஆபீஸ் போறவங்க, சரி, நீங்க கேக்குற கேள்வியை பார்த்தா நீங்க தினசரி வர்த்தகத்துல ஆர்வம் கொண்டு அந்த டயத்தை பாக்குறீங்க. தினசரி வர்த்தகம் இல்லாம நீங்க சாதாரணமா போனீங்கன்னா எந்த நேரத்திலயும் பண்ணலாம்ங்கிறது என்னுடைய கருத்து. நீங்க கேட்ட பிஎஸ்சி என்எஸ்சி போன்ற கேள்விகளுக்கும் நிபுணர் பதிலளிப்பாரு, கேட்போம். சொல்லுங்க. அதாவது நீண்டகால அடிப்படையில் முதலீடு செய்யும்போது நேரங்காலம் பார்க்க தேவையில்லை. இவர் எதிர்பார்க்குற டைமில் மார்க்கெட் இருக்காது, இருக்காது. அதனால் கமாடிட்டிஸ் வந்து ஈவினிங் வரல இருக்குது. ஆனால் கமாடிட்டிஸ் தவிர்த்துறது பெட்டர் ஆரம்பத்தில். ஆமாம், அவர் ஒரு ஒரு வருட காலத்திற்கு தவிர்த்தரலாம். சரி, உள்ள மார்க்கெட்டில் வந்து முதலீட்டு அடிப்படையில் அவர் இன்வெஸ்ட் பண்ணட்டும். மொபைல் ட்ரேடிங் வந்து இப்போ இருக்குது. ஆமாம், இப்போ அவர் அந்த வே பஸ்ஸில் போயிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம பார்த்துக்கலாம். மெயில் வந்துடும், மொபைல் எஸ்எம்எஸ் வந்துடும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து மாடர்ன் டெக்னாலஜி நிறைய இருக்கிறனால அதை பயன்படுத்திக் கொள்ளணும்னு சொல்கிறீங்க. அடுத்த நேரோட கேள்வியை கேட்போம். வணக்கம், பிஸ்னஸ் டைரி. ஹலோ, வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க. என்ன சொல்றாரு நிபுணர், கேப்போம். சொல்லுங்க சார். அதாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து தவிர்த்துறது, அதாவது இன்வெஸ்ட்மென்ட் அதிகமா தேவைப்படும். அதாவது ஒரு ஒரு லட்ச ரூபா வச்சுருக்காங்க, ஒரு லாட் வாங்குறாங்க அப்படின்னா, ஒரு டாடா மோட்டர்ஸ் இதை உதாரணத்தை எடுத்துக்கோ, இன்றைக்கி விலை வந்து 270 ரூபா. நம்ம ஒரு 100 ஷேர்ஸ் கூட வாங்கலாம், ஒரு 10 ரூபா ஏறுனா லாபம் வந்தால் விற்கலாம், அல்லது 10 ரூபா இறங்குச்சுன்னா ஸ்டாப்லஸ் போட்டு எக்ஸிட் ஆயிடலாம். அதே ஃபியூச்சர்ஸில் வாங்கும்போது லாட் சைஸ் 5000 இருக்கும்போது 10 பாயிண்ட் இறங்கினா உங்களுக்கு 50000 நஷ்டம் ஆயிடுது. அதனால தான் ஃபியூச்சர்ஸ் வந்து தவிர்த்துருங்க. ஆனால் அதிகப்படியான லாபம் கிடைக்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக அது அதில் இறங்கி நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஈக்குவிட்டிஸ் சின்ன 100 ஷேர் 50 ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நீண்ட காலத்தில் மார்க்கெட்டில் இருப்பாங்க. மார்க்கெட் எப்பயுமே இருப்போம், அவங்க ஃபியூச்சர்ஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா இருப்பாங்க. சரி, அதான் நீங்கள் அருமையாக சொல்லியிருக்கீங்க. அதாவது ஒரு பளு தூக்கிறவர் இருக்காருன்னா எடுத்து எடுப்பிலே 100 கிலோ 200 கிலோ நான் தூக்குறேன்னு தூக்கி பார்க்கக்கூடாது, எடுப்பு எலும்பு முறிஞ்சு போயிடும். அதே நேரத்தில் அவர் 10 கிலோ 20 கிலோ தூக்கக்கூடிய பலத்தை தூக்கி 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 வலுவை ஏற்றிக்கொண்ட பிறகு அவர் 100 கிலோ தூக்க முடியுமா அப்படின்னு வரலாம். என்ன பொறுத்தவரையிலும் ஒரு ஆண்டுகள் வெயிட் பண்ணணும். ஒரு ஆண்டுகள் ஈக்குவிட்டிஸில் மார்க்கெட்டை பற்றி அவங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆண்டுகளுக்கு அதுக்கப்புறம் தான் என்ன கேட்டால் வந்து விதிமுறையாக வச்சுக்கணும். ரைட், வந்து 1 இயர் வந்து நம்ம எஃபோண்ட பண்ணக்கூடாதுங்கிற விதிமுறையை வச்சுக்கணும். ரைட், அடுத்த நேயருடைய கேள்வி என்னன்னு கேட்போம். வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க. மிஸ்டர் சரோஜா. ஐம் எ மிடில் ஏஜ் லேடி. சரிங்க. ஷேர்ஸ் பத்தி ஒன்னும் தெரியாது. சரிங்க. பட் கத்துக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது எப்படி இந்த ஏஜ்ல கத்துக்க முடியுமா? ஏதாவது கோர்ஸ் அந்த மாதிரி இருக்கா? அண்ட் ஐ எம் பேசிக்கலி வீக் இன் மேத்ஸ் ஆல்சோ. மேத்ஸ் எப்படி, பாடத்திட்டத்தின்படி படிச்சுட்டு வரது கிடையாது, அதனால நீங்க பண்ணலாம். நீங்க எந்த ஊரு, உங்களுக்கு வயது என்ன, எவ்வளவு முதலீடு செய்யலாம்? எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியல. நீங்க உங்களுடைய வயது என்ன, எந்த ஊரு, உங்களால மாதம் எவ்வளவு தூரம் முதலீடு செய்ய முடியும்? அதாவது அவங்க தெரியலிங்கிறத ஃபர்ஸ்ட் விட்டுட்டாங்கனாவே தெரிஞ்சுக்குவாங்க, ஓகேங்களா? அதாவது ஒரு 5000 ரூபாய் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அல்லது இவர் சொன்னாங்க மேத்ஸ் வீக் அப்படின்னு சொன்ன என்னோட கிளைண்ட்ஸ்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு 3வது படித்தவங்க 2வது படித்தவங்கலாம் இருக்காங்க. நம்மளை விட அதிகமாக கால்குலேஷன் கூட்டி கழிச்சவங்கலாம் அதிகமாக வந்து மனக்கணக்கிலேயே அதிகப்படுவாங்க. அதனால் வந்து மேக்ஸ் இதெல்லாம் தேவையில்லை. இதை பற்றி அவங்க பயப்பட அதை விட்டுற வேண்டியதுன்னு வச்சிங்களேன். தெரியலைங்கிற விஷயத்தை விட்டுறணும், பயம் விட்டுறணும், படிக்கணும்னு அவசியம். தெரியலங்கிறதுக்காக எல்லாம் தெரியும்னு நினைஞ்சிடவும் கூடாது, இல்லையா? எனக்கு தெரியவே தெரியாது ஒதுங்கி இருக்கவும் கூடாது, கண்டிப்பாக இல்லையா? அப்போது கடலில் வந்து எப்போ அலை வாங்கிறது எப்போ குளிக்கிறதுங்கிற மாதிரி கடல்லையும் குளிக்கலாம். முதல்ல வந்து சின்ன சின்ன ஆற்றுல குளிச்சு பழகிட்டு கடலோட அலையை கண்டு பயப்படாமல் இருக்க கற்றுக்கணும். கண்டிப்பாக இல்லையா? 1000 ரூபாய் முதலீடு செஞ்சு அந்த பயத்தை போக்கிக்கலாம். சரி, அது மாதிரி இந்த மார்க் ட்ரேடிங்லாம் சொல்கிறாங்க இல்லையா,
மார்க் ட்ரேடிங் பொறுத்தவரை நம்ம வந்து தீபாவளி அன்று எடுக்கிறாங்க, அது வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து சும்மா ஒரு இது மாதிரி, அது அதில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா மார்க்கெட் நம்ம மார்க்கெட் ஏற்ற இருக்கிறது அது ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்க்காக செஞ்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் காலர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், என்எஸ்சிலையா அதிகமாக ஆகுது பிஎஸ்சிலையா கம்மியாகுது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. என்எஸ்சி வந்து வர்த்தகர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க, தேசிய பங்குச்சந்தை, அதனால் வந்து வர்த்தகர்கள் வந்து அதிகமாக இருக்கு. ஆனால் பிஎஸ்சியில் தான் நிறைய வந்து சென்செக்ஸோட புள்ளி எங்கேயும் இருக்கு, ஏன்னா பல வருடங்களாக எங்கே கொண்டிருப்பது மூத்த பங்குச்சந்தை தினசரி வர்த்தகம் கேட்கும் பொழுது எடுத்த உடனே தினசரி வர்த்தகமும் போகக்கூடாது, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனும் போகக்கூடாது. அப்போது இதுலேயே வந்து நீண்ட கால முதலீடு அப்படி தான் ஏற்றுறது அப்படின்னா அதற்கு என்ன ஒரு நடைமுறையை வந்து நம்ம கடைபிடிக்கணும்? நடைமுறைகள் காலாண்டு முடிவுகள் பார்க்கணும், மூணு மாதத்துக்கு ஒரு காலாண்டு முடிவுகள், அந்த நிறுவனத்துக்கு ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குது, உதாரணத்துக்கு மோட்டார் செக்டர்ஸ் வருங்காலத்தில் எப்படி இருக்குது, இப்போ கொரோனா தாக்கத்தின் முடிஞ்சு இப்போ தான் வந்து நியூவாக வரும்போது மோட்டார் இப்போ செக்டர் நல்லா இருக்கிறனால போய் மூவ் ஆகிட்டுருக்கு. அடுத்தது மோட்டார் செக்டர் ஆச்சுன்னா அதை சார்ந்த ஆயில் கம்பெனிஸ் உதாரணத்துக்கு ஐஓசி பிபி செல்ஸு ஹெச்பி செல்ஸ் இந்த மாதிரி ஆயில் கம்பெனி அடுத்த மூவ்மெண்ட் ஆகும், சைக்கிள் மாதிரி அப்படியே மூவ் ஆகும். இப்போ நிறைய நிறுவனங்கள் வந்து உங்களோட காலாண்டு முடிவுகள் நிதி அறிக்கைகளை கொடுத்துட்டு இருக்காங்க, நிதிநிலை அறிக்கைகளை, அதன்படி எந்த துறைகள் வந்து ஒரு ஏற்றத்தோடு இருக்குன்னு சொல்ல முடியுமா? இப்போ பிபி செல்ஸ் அதாவது ஆயில் செக்டர்ஸ் அதிகம் வருது, ஃபர்ஸ்ட் டிசிஎஸ் ஐடி செக்டர்ஸ் நல்லா இருந்தது, அடுத்தது வந்து மோட்டார்ஸ் துறை, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆயில், அடுத்தது எடுத்துக்கிட்டோம்னா ரிலையன்ஸ். ரிலையன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஏற்ற முகம் இன்னும் ஒரு 500 ரூபாய் விலை ஏறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு வச்சுங்களேன். சரி, அடுத்தது நம்ம சிறு அதாவது பார்த்திங்கன்னா சிறு முதலீட்டாளர்களுக்கு இந்த பேங்க் செக்டர்ஸ் ஐடிபிஐ பேங்க் இந்த மாதிரி அடுத்து முன்னேற்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டேட் பேங்க்னு அதிகமாக ஒரு 50 ரூபா ஏறும். நிதி நிறுவனங்கள் ஃபைனான்சியல் பஜாஜ் ஃபைனான்ஸ் இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து திரும்பி வந்து எல்லாமே வந்து புதுசாக இயங்குறதுனால அதெல்லாம் முதலீட்டு அடிப்படையில் வாங்கி அதோடைய நிதி ஆதாரம் வலுவாக இருக்கணும். கண்டிப்பாக கடன் கொடுக்க நிறுவனங்களுக்கு கூட அவங்களுக்கு கடன் கொடுத்து வெளியிலேருந்து வர நிலுவை அதிகம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நிதி நிறுவனங்களுக்கு என்னை பொறுத்தவரையிலும் இன்னும் ஒரு நிப்டியை வந்து ஒரு 2000 புள்ளிகள் உங்களோட வயது சார், உங்களுடைய ஏஜ் வயது என்னன்னு கேட்டேன். 10,000 ரூபாய் முதலீடு செய்யலாங்கிறீங்க, இதை மாதந்தோறும் மாதந்தோறும் செய்யலாம்னு நினைக்கிறீங்களா இல்ல ஒரு முறை பண்ண போறீங்களா? ஒன் டைமா? ஃபுல் டைமா கூட செய்யலாம் சார். இல்லங்க, நீங்க 10,000 ரூபாய் முதலீடு ஒன் டைமா பண்ண போறீங்களா இல்ல மாதம் மாதம் 10,000 ரூபாய் முதலீடு செய்ய போறீங்களான்னு கேட்டேன். ஒன் டைமா? ஒன் டைம் 10,000 ரூபாய். சரி, உங்களுக்கு ரைட்டுங்க, உங்களுக்கு தேவையான பதில நிபுணர் சொல்லுவாரு, கவனமாக கேளுங்க. சொல்லுங்க சார். 10,000 ரூபாய் முதலீடு வந்து மூன்றாக பிரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு பங்கில் 3,000, இன்னொரு பங்கில் 3,000, இன்னொரு ரெண்டில் 3,000 சொல்லிட்டு மூணு டைம் பிரிச்சுக்கலாம். ஸ்பேர் இன்னொரு அதிகபட்சமாக ஒரு 10,000 ரூபாய் மார்க்கெட் இறங்குச்சுன்னா, இன்னும் ஏதாவது வாங்கிய பங்கில் ஏதாவது ஒன்று இறங்கினால் முதலீடு சேர்த்து வைத்துக்கொள்ள வேண்டும். அதில் நிப்டியில் இருக்கிற நிறுவனத்தை மட்டும் தான் சூஸ் பண்ணணும். நிப்டியில் இருக்கிற நிறுவனத்தை சூஸ் பண்ணி வேறு வேறு துறை நிறுவனங்கள் சிமெண்ட் செக்டர் எடுத்துக்கலாம், ஓகே, மோட்டார் செக்டர்ஸ் எடுத்துக்கலாம், ஐடிஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஐடிஸ் கொடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஐடிஸும் ஏற்கனவே இருந்த விலையை விட ஒரு 200 ரூபாய் ஐடியில் டிசிஎஸ் விப்ரோ இன்ஃபோசிஸ் எடுக்கும்போது ஒரு ஹையிலிருந்து ஒரு 200-300 ரூபாய் இறங்கி இருக்கும்போது முதலீடு செய்கிறது பெஸ்ட். ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க, அதாவது நல்ல நிறுவனங்களை விலை குறைவாக இருக்கும்பொழுது இன்னும் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது வாங்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, விலை ஏறும்போது விற்கணும், இதுதான் பங்குச்சந்தையுடைய நுட்பம் இல்லையா? மிக அருமையாக இன்று நமது கேள்விகளுக்கும் நமது நேயர்களுடைய கேள்விகளுக்கும் விளக்கம் அளித்த உங்களுக்கு புதியகம் தொலைக்காட்சி சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் நெஞ்சாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி, வணக்கம். நேயர்களே, அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்குரிய பத்மன். நன்றி, வணக்கம்.